நேத்து நள்ளிரவுல முகம் தெரியாத நபரால் தாக்கப்பட்டிருக்கிறார் வனிதா. நாட்டவே ஒரு கும்பல உட்காந்து ஏலம் போட்டு வித்துட்டு இருக்கு. அது குறித்து நாளைக்கே நம்ம அழைவாங்க. கூட்டு சேர்ந்து கோஷ்டியா ஒரு முடிவெடுத்து ஒரு ஆளை வெளியே தள்ளுறாங்க. வெளியே தள்ளுற ஆள் ஒண்ணும் புனித பிம்பம் எல்லாம் கிடையாது, அந்தாலும் பல மீனிங்ல பேசுற ஆள் தான். ஆனா வெளியேற்றப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கு, தப்பு இருக்கு, அதை நம்ம கண்டிக்கணும். அடிக்கிறதா இருந்தா நானும் திறந்தோறும் போய் ஒரு 1000 பேர் அடிக்கணும். எப்படி அடிச்சுட்டே இருந்தா சரியாகுமா? சொந்த அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, வீடுகார மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்ப துணிச்சலா முடிவெடுக்க உங்களால முடியும். அப்ப துணிச்சலா முடிவெடுக்க முடிஞ்ச ஒரு வனிதா விஜயகுமாரால இந்த தாக்குதல்ல ஏன் துணிச்சலா முடிவெடுக்க முடியல? வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டது என்ன அப்படின்னா, பிக்பாஸ்ல இருந்து நிறைய விமர்சனம் பண்ணக்கூடிய பிக்பாஸ் குறித்தே பயங்கரமா அணுகி ஆராய்ச்சி பண்ணி பேசக்கூடிய ஒருத்தர் யாருன்னா வனிதா. அவங்க பேரை சொன்னாலே ஒரு கும்பல் கரண்ட் நடுங்கி ஓடி ஒழியும். அந்த வனிதா அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க நேத்து. நேத்து நள்ளிரவுல முகம் தெரியாத நபரால் தாக்கப்பட்டிருக்கிறார் வனிதா. இது மிகப்பெரிய பேசு பொருளாக எல்லாரும் அந்த சமூக வலைத்தளத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பிக்பாஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிற ஒரு நிகழ்வு. அதுக்குள்ள நமக்கு 1000 இல்ல லட்சம் முரண்பாடுகள் உண்டு. அதுக்குள்ள பங்கேற்பாளர்கள் அவங்க இவங்கன்னு விஐபியா வெளியே வந்து நிப்பாங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அதை குறித்து பல ஊடகங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீசன் முடிகிற வர பேசிட்டே இருக்கிறது மாத்திரம் இல்ல, அதுல மக்கள் பைட் எல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள் பிக்பாஸ்ல ஒருத்தருக்கு இவ்வளவு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு குமுறுவாங்க, கொதிப்பாங்க. நாட்டவே ஒரு கும்பல உட்காந்து ஏலம் போட்டு வித்துட்டு இருக்கு. அது குறித்து நாலஞ்சே நம்ம அலைவாங்க. ஒரு கூட்டம் நாட்டை விற்கிறது மட்டும் இல்லைங்க, நாட்டில் பல ஏழை எளிய பாமர மக்களை உழைக்கிற மக்களை எல்லாம் பலிகடாவாக்கிட்டு இருக்கும் ஒரு கூட்டம். சாதி பிரச்சனையை தூண்டி விட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கும் இன்னொரு கூட்டம். இப்படி எக்கச்சக்கமா நாட்டுக்குள்ள வாழவே முடியாத சூழல்ல கூட அதை பத்தி பைட் எடுக்காத ஆட்கள் கூட பிக்பாஸ்ல ஒரு பிரச்சனைனா பைட் எடுத்துருவாங்க, அதை வந்து பேசு பொருளாக்குவாங்க, அது குறித்து விவாதிப்பாங்க. அப்படி விவாதிக்கிறதுனே சில கைதேர்ந்த வர்ணனையாளர்கள், அந்த உரையாடலை செய்கிறவர்கள் நிறைய பேர் அங்கங்க உட்காந்து நடராத்திரி வரை உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கோம். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, ஏற்கனவே வனிதா அவர்கள் பிக்பாஸ்ல போய் பங்கேற்று கொண்ட ஒருத்தர், ஒரு நடிகை உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஏற்கனவே பல சர்ச்சையான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. நிறைய ஆதரவும் வெறுப்பும் அவர்களுடைய பேச்சில் உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க மீதான விமர்சனங்கள் இன்றைக்கு கடுமையாக வைக்கப்படுறது காரணம் அவருடைய பொண்ணு போய் இன்னைக்கு பிக்பாஸில் இருக்கிறாங்க. ஜோவிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிக்பாஸில் இன்னைக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டாக போய் உள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க மேலே வர விமர்சனத்தெல்லாம் தடுத்து நிறுத்தி அவர்களெல்லாம் காப்பாற்றுகிற ஒரு பெரிய ஆயுதமாக ஒரு இதாக பலமாக நிற்கிறவங்க யார் அப்படின்னா, அவங்க அம்மா வனிதா அவர்கள் தான். பொண்ணுக்காக எனக்கு தெரிஞ்சு புராணத்தில் கூட இப்படி கதைகள்லாம் நம்ம கேட்டுருக்க மாட்டோம். அவ்வளோ தூரம் உட்காந்து அதுக்கு மெனக்கிட்டு வேலை பார்க்குறாங்க வனிதான்னு பார்த்துருக்கோம். அவங்க பேச்சில் நமக்குமே முரண்பாடு உண்டு. ஓவரா சும்படிக்கிற இடத்துலலாம் கடுப்பாக கூட ஆகும். ஓவரா தன்னை அறிவாளியாக நினச்சி அவங்க பேசும்போது சம காண்ட ஆகும் நமக்கு. இதில் பல விமர்சனங்கள் நமக்கு அவங்க மேலே உண்டு. ஆனால் அதே வனிதா அவர்கள் நேற்று ஒரு தனியார் யூடியூப் சேனலில் இந்த பிக்பாஸ் குறித்த ஒரு விமர்சன நிகழ்வில் கலந்துக்கிட்டு அந்த முடிச்சுட்டு வர்றாங்க. வந்தவங்க ஒரு மணி போல தன் தங்கை வீட்டில் இருக்க தன் காரை எடுக்க வந்தவங்கள இறங்கி அந்த இருட்டை கிராஸ் பண்ணி போவங்களையும் மர்ம நபர் ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாரு, முகத்தில் குத்திருக்காரு. இந்த லெஃப்ட் சைடில் கண்ணுக்கிட்ட வீங்கி இருக்கு, அதுவும் ரத்தம் கட்டி போயிருக்கு. பாக்குறீங்கல்ல, ரத்தம் கட்டி போயிருக்கு, ரத்தமெல்லாம் பயங்கரமா வடிஞ்சது அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. கடுமையா தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மணிக்கு இந்த தாக்குனவர் என்ன சொல்லிட்டு தாக்குனாரு அப்படின்னா, ரெட் கார்டா குடுக்குற, ரெட் கார்டு அதுக்கு நீ சப்போர்ட் வேற அப்படின்னு அடிச்சிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதீப்னு ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்குள்ள உட்காந்து ஒருத்தர் அல்ச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாரு. அவர் பேசுனது பூரா டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்ல தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ரெட் கார்டு நீ யாருக்கு வேணாலும் கொடு, அது விளையாட்டுல. அதுக்கு ஒரு கும்பல் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசினாங்க. நம்மக்கிட்ட அது அதுல விமர்சனம் இருக்கு. விமன் கார்டு அப்படின்னு ஒன்னு வச்சுதான் அவங்கள எலிமினேட் பண்ணி அனுப்புறாரு. இந்த விமன் கார்டு அப்படின்றத அங்க உள்ள இருக்கிற கூட்டம் எதுக்கு பயன்படுத்துச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம்.
சும்மா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி போலியா ஒருத்தர் வெளியனுப்பணுன்றக்காகவே விமன் கார்டு என்கிற ஒன்றை பயன்படுத்தினாங்கன்றது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. எனக்கே அதுல பயங்கர முரண்பாடான இடம் எதுன்னா, இந்த விமன் கார்டு என்பதை இவர்கள் பயன்படுத்தியதை பார்த்துட்டு கோடிக்கணக்கான மக்கள் விமன் கார்டு என்பதையே அசிங்கமா ஒன்னா நினைக்கிறாங்க. விமன் கார்டுன்றதே போலி, விமன் கார்டுன்றதே ஒருத்தரை அசிங்கப்படுத்தி வெளியே எடுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்று பொது புரிதலுக்கு வந்துடக்கூடாது. அந்த கவலை நமக்கு இருந்துச்சு. விமன் கார்டை பயன்படுத்துறது தப்பே கிடையாது. யாவன் தப்பு செஞ்சாலும் உடனடியாக அவரை வந்து எதிர்ப்பது, அவர் பொது சமூகத்துக்கு காட்டி கொடுப்பது, அவர் மீதான வழக்கு தொடுப்பது, அவருக்கு எதிராக நிற்பது என்பது தப்பே கிடையாது. என்றைக்கு நமக்கு வலுவா அவர்களை எதிர்க்க முடியும் என்ற நம்பிக்கை வருதோ அன்றைக்கு அதை செய்யலாம். சில பேர் கேட்பாங்க, இது மாதிரியான பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து, நீங்க அன்னைக்கெல்லாம் சும்மா இருந்தீங்க, இன்னைக்கு மட்டும் ஏன் கேக்குறீங்க, அன்னைக்கெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்க, அன்னைக்கெல்லாம் சிரிச்சீங்க, இன்னைக்கு மட்டும் ஏன்றாங்க. அன்னைக்கு அவங்களால செய்யக்கூடிய வலிமையற்றவர்களாக இருந்திருப்பாங்க. அதற்கான சூழலும் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்காது. எதிர்க்க வேண்டியவர்கள் வலிமையானவர்களா இருந்தாலும் உங்களால எதிர்க்க முடியாது. என்னைக்கு தான் வளர்ந்து தான் பேச்சு இந்த சமூகம் நம்பும் என்கிற ஒரு சூழல் வருகிறதோ அன்றைக்கு அதை வெளிப்படுத்துவார்கள். இதுல எந்த தவறும் கிடையாது, அப்படி வெளிப்படுத்துறதுல பிரச்சனையும் இல்லை. நான் அதைத்தான் சரின்னு நம்புறேன். இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கூட்டு சேர்ந்து கோஷ்டியா ஒரு முடிவெடுத்து ஒரு ஆளை வெளியே தள்ளுறாங்க. வெளியே தள்ளுற ஆள் ஒன்றும் புனித பிம்பம்லாம் கிடையாது, அந்தாலும் பல மீனிங்ல பேசுறாள் தான். ஆனா வெளியேற்றப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கு, தப்பு இருக்கு, அதை நம்ம கண்டிக்கிறோம். ஆனா அதே சமயத்துல அதுக்கு பயன்படுத்தப்பட்டது விமன் கார்டு. இந்த விமன் கார்டு அப்படின்ற விஷயத்தவே இந்த சமூகத்துக்கு கொண்டு வரதுக்கு பல போராட்டங்களை இந்த சமூகத்துல நம்ம நடத்தியிருக்கோம். பல பிரச்சனைகளை நம்ம கலந்து ஆலோசித்து பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கெல்லாம் வந்திருக்கோம் இந்த விமன் கார்டு பிரச்சனையில. இப்ப என்ன ஆகி போயிடும்னா, எல்லாரும் வந்து ஃபெமினிஸ்டுகளா உட்கார்ந்து இதை பார்க்க மாட்டாங்க. அல்லது சமூக சீர்திருத்தத்தை தன் வாழ்நாள்ல செஞ்சே ஆகணும்னு துடிப்பானவர்கள் வந்து இந்த நிகழ்வை பார்க்க போறது இல்லை. யார் பார்ப்பாங்க? குடும்பம் குட்டி குழந்தைன்னு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு எளிமையான மனிதர்கள் இதை பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த விமன் கார்டு பத்தி என்ன தோணும்? ஐயோ, பொம்பளை பிள்ளை கூட சேர்ந்து ஒருத்தனை காலி பண்றதுக்கு பேர் தான் விமன் கார்டா அப்படின்னு தோணும். அது தவறான முன்னுதாரணமா மாறிடும். அதைத்தான் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். இந்த சீசன்ல பயங்கரமா பேசினவங்க தான் வனிதா விஜயகுமார். கடுமையா விமர்சனம் வச்சாங்க. யார் அவன், அவனா அது, அப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க வனிதா விஜயகுமார். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலாது, அவங்க கருத்துன்னு வச்சுக்கோங்களே. தொடர்ந்து தன் மகளை காப்பாற்றுவதற்காக பல பிரயத்தனங்களை எல்லாம் அவர் செஞ்சாருன்னு நிறைய பாக்குறோம். அதுல வந்து பொண்ணுக்கு கொடுத்து விட்ட ட்ரெஸ்ல கூட சிங்கம் சிங்கிளா தான் விளையாடும் அப்படின்னு எல்லாம் போட்டு அனுப்புனதா கேள்வி. ஏன்னா அப்படி அப்படி போறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ நீ இந்த மாயா இவங்களோட சேர்ந்து விளையாண்டீங்கன்னா நாசமா போய் வெளியே வந்துருவ, தனியா விளையாடுன்ற அர்த்தம் படும்படியா ட்ரெஸ் அனுப்பி விட்டாங்களாம். இன்னொரு பொண்ணு கூட மஞ்சள் கலர் ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க, அதை பார்த்தா நீ ஒழுங்கா விளையாடலாம், உருப்படியா விளையாடு அப்படின்னு சொல்ற மாதிரி அடையாளம். ஒரு விளையாட்டுக்குள்ள பயங்கரமான அரசியலை பேசிக்கிட்டு பயங்கரமா பேசுறாங்க. இன்னும் தனியார் சேனல் என்ன பண்றாங்க தெரியுமா, இவங்க உள்ள போகும்போதே காசை கொடுத்து ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. இந்த தனியார் சேனல்கள் உயிரை விட்டுக்கிட்டு அப்படியே உள்ள இருந்து அவங்களுக்கு ஆதரவை எப்படி பண்ணாலும் தெரிவிக்கிற ஒரு கும்பலை உருவாக்கி வச்சுட்டு அவங்களுக்காக ப்ரமோட்டுக்காக ப்ரமோஷனுக்காக எல்லாத்தையுமே பண்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதோட மட்டும் இல்லாம சில பேரை தேர்வு செஞ்சு வச்சுக்கிட்டு தினந்தோறும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படி நடந்து போச்சு, அப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சுன்னு பேசுறதுக்குமே அவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்கள வச்சு விடிய விடிய பேசுறதெல்லாம் நடக்கும். நம்மளால அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கடந்து போவோம். பிள்ளைங்க பார்க்கும்போது இடையில கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே உட்காந்து பாக்குறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதான் இந்த விஷயமே. இன்னைக்கு அவங்க அடிச்சிருக்கிறாங்க. யார் அடிச்சா? இந்த வெளியேற்றப்பட்டார்ல ரெட் கார்டு கொடுத்த பிரதீப்பின் அவருடைய ஆதரவாளர் யாரோ அடிச்சிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை வனிதா முன்வைக்கிறாங்க. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கதுன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க 1000 விமர்சனம் இருக்குங்க, 100,000 விமர்சனம் இருக்குங்க. அடிக்கிறதா இருந்தா நான் திறந்தோறும் போய் ஒரு 1000 பேர் அடிக்கணும். எப்படி அடிச்சுட்டே இருந்தா சரியாகுமா? சீர்திருத்த வர அடிக்கிறது வேறங்க. அவங்க பேசுறதுல உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தா நீங்க பேசுங்க தனியா, அல்லது நீங்க ட்விட்டர்ல பேசுங்க. யார் பேசினாலும் இன்னைக்கு மக்கள் பார்க்கு நியாயமா அவங்களுக்கு தோணுச்சுன்னா பாக்குறாங்க. அப்படி நீங்க பேசி அதை தக்க வச்சுக்கலாமே. அது தாக்குதல் தான் சரியான வழியா அப்படின்னா கிடையவே கிடையாது. அது ஜனநாயக விரோதமானது. அது யாரா இருந்தாலும் நமக்கெல்லாம் கொலவெறியா இருக்கு பிஜேபியை பாக்குறதுக்கு. அதுக்காக போய் அடிக்க வச்சிரோம் அவங்க. நம்மளெல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் டெய்லி 10 பேரை சுட்டு கொள்ளணும், அவ்வளவு கோபம் இருக்கு நமக்கு. ஆனா கண்டுக்காம டே போடா அப்படின்னு நொட்டாங்கையில அடிச்சுட்டு போறோம் இல்லையா? அது போலதான் இருக்கணும். ஆனா வனிதா அவர்களை ராத்திரி 1 மணிக்கு அவங்க தங்கை வீட்டுல அவங்க சகோதரி வீட்டுல போய் வண்டி எடுக்க போறப்போ கார் எடுக்க போறப்ப அடிச்சு கடுமையான காயம் வந்திருக்கு அப்படின்றது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது ஒரு கருத்து பேசினா நான் அடிப்பேன் அப்படின்றது நியாயமான விஷயம் இல்லை என்பதுல நான் தெளிவா இருக்கேன். இதுல எனக்கு சில கேள்விகள் இருக்கு.
வனிதா அவர்களை அவங்க சகோதரி வா கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கூப்பிட்டு இருக்காங்க. வனிதா போகல, எனக்கு நம்பிக்கை இல்லைன்றாங்க. இது பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திய இடமாயிருக்கு. நீங்க சமூக வலைதளத்துல முழுசும் பாத்தீங்கன்னா இது நாடகம், இந்த அக்கா வந்து அவங்க பொண்ணை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களே கூட ஏற்பாடு பண்ணி இது மாதிரி செஞ்சிருக்கலாம் அப்படின்லாம் பலரும் எழுதுறாங்க. நம்ம அதுக்குள்ள போகல, ஆனா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்ல. நாளைக்கு இதை விட பெரிய த்ரெட்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்படி யாரோ தாக்கிட்டாங்கன்றதுக்காக நான் விமர்சனமே பண்ண மாட்டேன்னு ஓடி ஒழியவும் முடியாது இல்ல. பண்ணுறவே பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போகணும்ல. அப்ப நீங்க கேஸ் கொடுக்கலன்னா உங்க மேல மக்களுக்கு சந்தேகம் வந்துடும், ஒன்னு. ரெண்டாவது, இது மாதிரியான தாக்குதல் நாளைக்கு வேற ஒரு உருவத்துல வந்து நிற்கும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனால வனிதா விஜயகுமார் உடனடியாக கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றதுதான் நியாயமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா அது நிச்சயமா தேவை. ஏன்னா நாளைக்கு வேற ஒரு த்ரெட்டிங்ல மாட்டின பிறகு ஐயோ முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்க முடியாது, அது சிக்கலாயிரும். அதனால கொடுங்க. இந்த நீங்க கொடுக்காதனால என்னென்ன பேசுவாங்க தெரியுங்களா? ஏங்க ஏன் கொடுக்கல தெரியுமா? அவங்க கொடுத்தா இந்த செட்டப்பே அவங்க தான் பண்ணாங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சா இவங்களுக்கு அசிங்கமாயிரும், இவங்க பொண்ணுக்கு கேவலமாயிரும், அதனால அவங்க கொடுக்காம தப்பிக்கிறாங்க அப்படின்னு பல பேர் இன்னைக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாருங்க. ஒன்று, அதாவது வேலை மீன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வேலையை பாருங்க. இன்னொரு விஷயம் கூட எனக்கு தோணுச்சு தனிப்பட்ட முறையில், இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காம போறது இருக்குல்ல, அது இது வரைக்கும் வனிதா பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. சொந்த அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, வீட்டுக்கார மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ துணிச்சலாக முடிவெடுக்க உங்களால் முடியும். அப்போ துணிச்சலாக முடிவெடுக்க முடிஞ்ச ஒரு வனிதா விஜயகுமாரால இந்த தாக்குதல்ல ஏன் துணிச்சலா முடிவெடுக்க முடியல, ஏன் முடியல? அப்ப அது ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு ஏற்படுத்தும். அப்ப சந்தேகத்தை மட்டும் இல்லைங்க, அது உங்களுக்கே ஆபத்துங்க. எவன் சந்தேகப்பட்டா என்னன்ட்டு போயிடலாம், அது வேற விஷயம். என்னை பத்தி பேசுறேன், 10 நாள் பேசுவேன், 15 நாள் பேசாம வேலையை பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னு கூட இருக்கலாங்க. உங்களுக்கு நாளைக்கு அது த்ரெட்டிங்க வந்துடக்கூடாதுன்ற அக்கறையில் நாங்க சொல்றோம். உடனடியாக நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. சாமானிய மக்களுக்கு சொல்றேன், இது விளையாட்டு தான், விளையாட்டு. இதுக்குள்ள நமக்கு ஏராளமான கோபம் கூட உண்டு. ஒரு 15-20 பேரை வந்து ஒரு இடத்துல எந்த வெளி உலக தொடர்பும் இல்லாம அடைச்சு வச்சு அவங்கள பைத்தியமாக்கி அவங்கள பேச வச்சு விக்ரஸ் ஆகும், அவங்கள வந்து அக்ரஸிவ் ஆக்கி அவங்கள சண்டை போட வச்சு காசு பண்றதுக்கு ஒரு பெரிய பெருமுதலாளிகள் கூட்டம் ரெடியா இருக்கு. நம்மள வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு நம்ம பண்ற எல்லாத்தையும் வச்சு நமக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி அதன் மூலமா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு, கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு. நாமே அதுல ஈல்ட் ஆகணும் இல்ல? மக்களையும் பார்க்க வைக்கிறாங்க பாருங்க. மக்கள் வந்து ஒரு பொழுதுபோக்க அதை பார்க்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுங்க. நமக்கு இருக்கிற லட்சம் இல்லைங்க, சோத்துக்கு வழியில் இங்க போனா வேலை, இங்கிட்டு போனா விலைவாசி உயரும், இங்கிட்டு போனா இது, இங்கிட்டு போனா தான் யோகின்னு சில பேர் பேசுறதெல்லாம் காதுல கொடுத்து கேட்க முடியல. இவ்வளவு பிரச்சனையில மக்கள் இருக்காங்க, அவங்க ஒரு என்டர்டைன்மெண்டா அதை பாக்குறான்னு கூட வச்சுக்கலாம், அதுல நம்ம பிரச்சனை எல்லாம் பண்ணல. ஆனா அந்த மக்களை வழி நடத்துறதுக்காக இப்படி சம்பாதிக்கலையில நான் நல்ல விஷயத்த சொல்லிட்டு போ அப்படின்னு கூட பலரும் கேட்கிறாங்க. நம்ம பொறுத்தவரையும் முதலாளிகள் ஆடுகிற ஆட்டத்தில் பகடைக்காய்களை மக்களும் அங்கே பங்கேற்று கொண்ட போட்டியாளர்களும் தான். இதில் வெளியே உட்கார்ந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க சில பேர், ஆனால் அவங்க விமர்சனத்தையும் கூட இப்படி வந்து அடாவடித்தனமாக வெளியே போய் நின்று அடித்து உடச்சி அவங்கள காயப்படுத்துகிறேன், அவங்கள வந்து கேவலப்படுத்துகிறேன் அப்படின்றதெல்லாம் நாகரிகம் இல்லாத செயல் தான். அது செய்ய வேண்டான்னு தான் நமக்கு தோணுது. அதை செய்யக்கூடாது, அது செய்து இருக்கிறவர்கள் மீது நடவடிக்கைனோ. சோமோட்டா கூட இந்த தகவலை காவல்துறை கையில் எடுத்து எந்த பகுதியில் நடந்ததோ அந்த பகுதியில் ஒரு கேஸை புக் பண்ணி இதை விசாரிக்கணும். சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து இதில் என்ன உண்மை அப்படின்றத வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான் உண்மையான நம்முடைய அக்கறை.